கர்நாடக மாநிலத்தில் மொத்தம் 224 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தான் கர்நாடகா சட்டசபை தேர்தல் தொடர்பான முதல் சர்வே முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சர்வே கர்நாடகாவை ஆட்சி செய்யும் பாஜகவுக்கு ஷாக் அளிப்பதுடன் தற்போது எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சி வெற்றியின் விளிம்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் கூட முன்னாள் பிரதமர் தேவேகாவுடன் ஜனதா தளம் கட்சிதான் ஆட்சியை நிர்ணயம் செய்யும் என கிங் மேக்கராக மாற வாய்ப்புள்ளது என சர்வே தெரிவித்துள்ளது. மேலும் முந்தைய 2018 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 38% ஓட்டுகளை பெற்ற நிலையில் இந்த தேர்தலில் 2% அதிகமான ஓட்டுகளை பெறும் எனவும் இதன் மூலம் 22 இடங்களை கூடுதலாக கைப்பற்றும் என அக்கட்சிக்கு பாசிட்டிவான முடிவை சர்வே அளித்துள்ளது. மாறாக பாஜகவுக்கு ஷாக்கான முடிவை இந்த சர்வே வழங்கியுள்ளது. ஏனென்றால் கடந்த தேர்தலில் பாஜக 36.02 ஓட்டுகள் பெற்ற நிலையில் இந்த தேர்தலில் 0.2% ஓட்டுகள் குறைந்து 36% பெறும் நிலையில் 8 இடங்களை பறிகொடுக்கும் என சர்வே தெரிவித்துள்ளது. மேலும் 2018 18.4% ஓட்டுகளை அறுவடை செய்த ஜனதா தளம் கட்சி 2.4% ஓட்டுகளை இழந்து 16% ஓட்டுகளை மட்டுமே பெறும். இதன் மூலம் கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் 8 இடங்களை பறிகொடுக்கும். இருப்பினும் கூட யாருக்கும் தனித்து ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஜனதா தளம் கிங் மேக்கராக ஆட்சியை நிர்ணயம் செய்யும் என சர்வே தெரிவித்துள்ளது. நேயர்களே, இந்த சர்வே முடிவுகளால் அதிர்ச்சியாகியிருக்கும் பாஜக குறித்த உங்கள் கருத்துக்களையும் பாஜகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.